உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு எளிய வழி இதில் இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு சிறப்பு உங்கள் குடும்பத்தில் வேறு ஒருவருக்கும் நிச்சயமாக இல்லை இங்கே வாழ்க்கையை பற்றியும் கர்மாவை பற்றியும் விதியை பற்றியும் இருக்கக்கூடிய புரிதல் உங்களை தாண்டி வேற யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது புரியாது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சாயப்பா உங்கள் மூலமாக தான் தீர்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு அது மட்டும்தான் நடக்கும் அப்போ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைக்கவில்லை என்றால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் எப்பயுமே தீரவே தீராது தேர்வுகள் கடினமாக இருக்குது அப்படின்னு படிக்காமல் விடக்கூடாது எந்த தேர்வுகள் கடினமாக இருக்கிறதோ அதை நீங்கள் நல்லா படித்து பாஸ் பண்ணால் ஒரு பெரிய பதவியில் நீங்கள் போய் உக்காரலாம் காலம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம் அதே போலதான் வாழ்க்கை என்பது தேர்வு அந்த தேர்வை நீங்கள் நல்லபடியாக படிக்கணும் எழுதணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில் நீங்க நல்ல பக்குவத்தை அடைந்தால் அத்தனையும் சிறப்பாக அமையும் சாயிரா 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 என் உயிரின் உயிரானவர்களே நாம சிறப்பு வாய்ந்தவர்கள் நம்ம மூலமா தான் நம்ம குடும்ப பிரச்சனைய சாயப்பா வந்து தீர்க்க போறாரு அதாவது உங்க மூலமா உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை உங்க மூலமாக தான் அவர் தீர்க்கப் போகிறார் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆடியோ கேளுங்க ஏன்னா இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ரொம்ப அதிகரிக்குது வெரி சிம்பிள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பிரச்சனை அதிகமாக இருக்குது போன வருஷத்தை விட இந்த வருஷம் வறுமை அதிகமாக இருக்குது போன வருஷத்தை விட இந்த வருஷம் எதுவுமே சிறப்பாக இல்லை இப்படி ஒவ்வொரு வருஷமும் நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா அப்படிதான் நடக்குது அப்போ ஒரு ஒரு வருஷமும் உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துடுச்சுன்னா நாம் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் தானே அர்த்தம் அப்போ ஒரு ஒரு வருஷமும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஸோ அது மெயின்டைனும் ஆகலை பட் அதை விட தாண்டி ஒரு படி கீழே போகுது வாழ்க்கை ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பல இடிகளும் தோல்விகளும் வந்துக்கிட்டே இருக்கு நம்மளை ஒரு எந்த நிலைக்கும் அது கொண்டு போகலை அதுக்கு பதிலாக ஒரு தாழ்ந்த நிலைக்கு மட்டும்தான் நம்மளை அழைச்சிட்டு போகுது இதில் இருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் இதில் இருந்து மீள்வதற்கு உண்டான பாடம் இதை பற்றி தான் இந்த ஆடியோவில் நம்ம பேச போகிறோம் இதில் நீங்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு நிச்சயமான ஒரு தீர்வுகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இதில் சொன்னதை நீங்கள் முழு மனதோடு கேட்டு அதன்படி உங்க வாழ்க்கையை மாத்த முயற்சிகள் செய்தால் மட்டுமே அப்ப தொடர்ந்து நம்ம குடும்பத்துல அமைதி இல்லாதது கணவன் மனைவி பிரச்சனை பெத்தவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கிற பிரச்சனை ஏன்னா உங்க குழந்தைங்க ஒரு பதினெட்டு இருபது வயசை அப்புறம் அவங்களுடைய பிஹேவியர் உங்களுக்கு ஒரு பேடாக ஃபீல் பண்ண வைக்கலாம் பையன் காதலிக்கலாம் பொண்ணு காதலிக்கலாம் எங்கே நம்ம குடும்பமானோம் காற்றுல பறந்துடுமோ அப்படின்ற ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் இப்போ தான் லைஃப் பார்ட்னர் கிட்டேருந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சுது இப்போ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம் அதுக்குள்ளே என்னோடய இந்த வயசுக்கு வந்த பசங்களை வச்சுக்கிட்டு என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸும் இருக்காங்க இது எல்லாத்தையும் நாம இன்னைக்கு முதல்ல புரிஞ்சுப்போம் அதுக்கப்புறமா தீர்க்க முயற்சிகள் பண்ணுவோம் முதல்ல மனசு இறுக்கமா இல்லாம ஃப்ரீயா கேளுங்க நீங்க எந்த அளவுல ஃப்ரீயா கேக்குறீங்களோ அப்பதான் அது ஈஸியா புரியும் ஆமா இது எனக்கு நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு பதறி அடிச்சிட்டு கேட்காதீங்க மறு புரிஞ்சுக்கோங்க சொல்கிறது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத தாண்டி முதல்ல புரிஞ்சுப்போம் அதுக்கப்புறமா நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ செய்யலாம் செய்ய முடியாதது இங்கே சொல்லலை இந்த மலையை ஒரு நாளுக்குள்ள ஏறுங்க அடுத்த நாள் அந்த மலையை ஏறுங்கன்னு சொல்லலை டெய்லியும் நூறு கிலோமீட்டர் நடங்கன்னு சொல்லலை ஒரு கோயில் இருக்குது அந்த இடத்துல டெய்லியும் தினமும் அங்க பிரதட்சணம் பண்ணுங்கன்னு சொல்லலை தினமும் விரதம் இருங்கன்னு சொல்லலை எல்லாமே எந்த கஷ்டமும் இல்லாமல் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அன்பை சாயில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு சயப்போ ஒரு புதிய ஒரு ரத்தத்தை பாய்ச்சணும்னு நினைக்கிறார் அதாவது புது வழியை காட்டணும்னு நினைக்கிறார் நீங்களும் பொறுமையோடு இருக்கீங்க நம்பிக்கையோட காத்திருக்கீங்க உங்கள் வாழ்க்கை மாறும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் அதில் சந்தேகமே வேண்டாம் ஆனா நீங்க எந்த அளவுக்கு காத்திருக்கீங்களோ எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் தாண்டினா ஒன்று இருக்குது எந்த அளவுக்கு ஒரு படி ஒரு அடி எடுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை சாயப்பா ஏற்படுத்துவார் ஏன்னா பல பேருடைய விஷயங்கள் நான் காத்திருக்க நம்பிக்கையோட இருக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க ஆனாலும் என் வாழ்க்கையில எதுவும் நடக்கல இது எல்லாமே நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் காத்திருந்தால் போதுமா நம்பிக்கை வச்சா போதுமா பத்தாது அப்போ அதை தாண்டினா ஒண்ணு தேவைப்படுதில்லை அதுதான் நாம முயற்சி செய்வதில் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும் ரொம்ப ஸ்லோ டெட் ஸ்லோ ஆமை வேகத்தை விட பல மடங்கு குறைவு நல்லா புரிஞ்சுக்கணும் ஆமைய ஆமையோட வேகமே எப்படி இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும் அதை விட பல மடங்கு குறைவான ஒரு வேகம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சோ இந்த தான் நம்ம வேகத்தை எடுக்கிறோம் அதாவது ஆமை வேகத்தை விட பல மடங்கு குறைவான ஒரு வேகத்தை தான் நம்ம போகிறோம் இது ஏன் வேகம்னு சொல்கிறேன்னா அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க நான் சரியாக தானே செய்கிறேன் நான் ஏதாவது தப்பாக செய்கிறேன்னா சாயப்பாக்க செய்ய வேண்டியது இல்லையே அப்போ ஏன் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது யாருமே சந்தோஷமாக இல்லை எல்லோரும் எப்படி இருக்காங்க ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டு தானே இருக்கோம் ஒவ்வொரு நாளும் அப்போது அந்த முயற்சிகளை நம்ம செய்யலை இது முதல் தவறு ஃபஸ்ட்டு எங்கே தப்பு பண்ணுறோம் எல்லாமே நம்புகிறோம் எல்லாமே கரெக்டு அது வந்து பேசிக் ப்ரின்ஸிபல்ஸ் அது ஓகே அதாவது அதாவது இருக்கிறதால தான் இந்த அளவுக்காவது நம்ம இருக்கிறோம் பட் அதுவும் இல்லைன்னா இதை விட கீழே தான் இருப்போம் அதெல்லாம் செய்கிறதால தான் அடியில் தொங்கிக்கிட்டு இருந்த நாம ஒரு 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 சரிசமமான ஒரு பூமிக்கு வந்திருக்கோம் இல்லை பூமிக்கு கீழே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க இதெல்லாம் செய்யும்போது தான் வெளியில் வரோம் வெளியில் வந்து இந்த உலகத்தை பார்க்குறோம் உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வாடணும்னு வந்தீங்க ஆனால் நீங்கள் வாழ ஆரம்பிக்கல என்னென்னா சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எல்லாருடைய வாழ்க்கையும் கவனிக்கிறீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையை மட்டும் கவனிக்கல இல்லை எல்லோருடைய வாழ்க்கையும் கவனிச்சு அதை வச்சு உங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்டது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதன்படி வாழ ஆரம்பிக்கிறீங்க ஸோ ஒருத்தனை பார்த்து வாழ்கிற மாதிரி இப்போது நீங்கள் எவனை பார்த்தீங்களோ அவன் உச்சத்தில் இருந்தானா பிரச்சனை இல்லை அது கூட நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் அவன் உங்களை விட ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்போது அவனை நீங்கள் பார்த்து நம்ம வாழ்க்கையும் இப்படி தானே இருக்க போகுது அப்படின்னு ஒரு முடிவுக்கு நாம் வரோம் முடிவுக்கு வரதால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே முடிவுக்கு வராமலே இருக்குது ஸோ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு செய்திகள் பரபரப்பாக இருந்துடுச்சுன்னா அதை படிக்கிறாங்க படிக்கிறதோ தெரிஞ்சுக்கிறதோ தப்பு சொல்லலை ஏன்னா நானும் படிக்கிறேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் அது ஒரு பயத்தை கொடுத்துடக்கூடாது அது பயத்தை கொடுக்கும்போது என்ன ஆகுது உங்களுக்கு அவநம்பிக்கையை அது கொடுக்குது அப்போ அவநம்பிக்கையை கொடுக்கும்போது தான் உங்களோட முயற்சிகளை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னா அந்த ஆம வேகத்தை விட பல மடங்கு குறைவான ஒரு வேகத்தை நீங்கள் எடுக்கிறீங்க ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய தடைகளாக இருக்குது சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தானா அப்படின்னா அதையும் மட்டும் நம்ம சொல்லலை பட் அதுவும் முக்கிய பங்கு வகிக்குது அப்போது ஏதோ ஒரு மனுஷனை நெகட்டிவ் பேர்சனை பார்க்குறோம் இல்லை நெகட்டிவ் செய்திகளை கேட்குறோம் நம்ம பார்க்குற பார்வையும் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிற கவனமும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நினைக்கக்கூடிய விதமும் எதுவுமே ஒரு வாழ்க்கையோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கல அது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவ்வளோ தூரம் முயற்சி செய்து நீங்கள் வந்து நின்று உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என்னைக்கு பிழையார் சுழி போட்டிங்களோ அந்த பிள்ளையார் சுழி போட்டது போட்டது மாதிரி இருக்கு ஒரு வரி எழுதலை அதுல அப்போ அந்த வரிகளை எழுதுனா தான் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கே அர்த்தம் எதுவுமே எழுதலைன்னா பிழையார் சொல்லி என்ன போடாட்டி என்ன நோட்டு என்ன வாங்காட்டி என்ன அப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நம்ம வாழ்ந்தா என்ன வாழலனா என்ன வாழ்க்கணும் வாழணும் அப்படின்னா சாதிக்கணும் அதாவது பேசிக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் சொல்றது சாதிக்கணும்னா ஒரு நாட்டுக்கு பிரதமரோ இல்லை ஒரு நாட்டுக்கு முதல்வரோ அப்படி சொல்லல சாதிக்கணும்னா இந்த இடத்துல நான் இதை சொல்றேன் ஆன்மீக விஷயத்தில் சொல்லப்பட்டதை சொல்றேன் மன நிறைவோட இருக்கீங்களா அப்போ மன நிறைவு எப்படி கிடைக்கும் வீட்டில் எவ்வளோ கஷ்டமும் இவ்வளோ துயரமும் எவ்வளோ அழுக்குறலும் எவ்வளோ புலம்பல்களும் இருக்கிற இடத்துல மன நிறைவு கிடைச்சிடுமா என்ன அதாவது நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா என் கூட இருக்கிறவங்களும் ஹாப்பியா இருந்தால் தான் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என் கூட இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் இப்போ நான் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கேன் ஆனால் என் கூட இருக்கிறவங்க ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கும் அது பிரச்சனையாகிடும் ஏன்னா அவனோட ஒட்டுமொத்த ஒரேஸும் அவனுக்கு வந்துடும் ஐயோ நம்ம பையன் எப்படி ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கானே இந்த வயசில் ஐயோ நம்ம பொண்ணு எப்படி ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு ஆனால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அது நம்மளையும் பாதிக்கும் அப்போது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏன் செயப்பாத்திருக்கலை அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களோட பார்வையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கும் வராது நீங்கள் கணவனாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு வராது நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு வராது அதையும் தாண்டி உங்கள் பிள்ளைங்களுக்கு வராது உங்கள் பெற்றவங்களுக்கும் வராது ஆனால் உங்கள் கண் கணக்கு வேற அவங்க கணக்கு வேறையாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க ஆனால் உங்களுக்கும் தனியாக தான் இருப்பீங்க அதையும் நான் காரணத்தை சொல்லிடுறேன் என்றைக்குமே சிறப்பானவர்கள் கொஞ்சமாக தான் இருப்பாங்க அதுக்காக அவங்கள சிறப்பு இல்லாதவர்கள்னு சொல்லல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா வாழ்க்கை பற்றி இன்னைக்கு எல்லோருடைய பார்வையும் எப்படி இருக்குது ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா எழுபத்தி அஞ்சு பேருடைய கண்ணோட்டம் எழுபத்தஞ்சு பேர் கூட அதிகம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு பேரோட கண்ணோட்டம் எப்படி இருக்குதுன்னா வாழ்க்கையை பற்றி ஒரு புலம்பல்களும் ஒரு நெகட்டிவ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க வேற எதையும் அவங்க வச்சில்ல ஏன்னா தெரியாது அவங்க தான் சொல்றேன் அவங்க வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களோட வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பதினஞ்சு பேர் இருக்கிறவங்கள அவங்க வாழ்க்கையை பற்றியும் ஒரு புரிதல் இருக்கும் அந்த பதினஞ்சு பேரில் பத்து பேர் முயற்சிகளை வீச்சில் தொடங்காமல் இருக்காங்க அதில் அஞ்சு பேர் தான் முழு வீச்சில் தொடங்குகிறாங்க அந்த அஞ்சு பேர் தான் ஆனந்தமாக இருக்காங்க அதுக்காக அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அந்த நிலையில் தான் இருக்க வைக்கிறாங்க அவங்க எந்த விதமான ஒரு நிபந்தனையும் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கல இவங்க வாழ்க்கையில் முன்னேற முன்னேற அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களோட கவனம் இவங்க மேலே வருது அப்படி அந்த கவனம் வரதால தான் எல்லாரும் இந்த இவங்களுடைய அது உங்களுடைய அந்த அஞ்சு பேரில் நான் சொன்னேன் இல்லையா அந்த அஞ்சு அந்த அஞ்சு பேரோட ஒரு கேரக்டர்ஸாக மாறுறாங்க அப்போ இவங்க யாரையும் மாற்றலை இவங்க எல்லா இடத்துலையும் கடந்து போகிறாங்க என் பிரச்சனை தீரும்னு சொல்லி என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும்னு சொல்லி அவங்க பலவிதமான முயற்சிகள் செய்கிறாங்க சில இடத்துல தோக்குறாங்க சில இடத்துல ஜெயிக்கிறாங்க தோத்ததை பற்றி கவலைப்படலை அது ஒரு பாடமாக எடுத்துக்கிறாங்க மற்றவங்க ஏதாவது எதிராக விமர்சனம் பண்ணால் கூட அவங்க கவலைப்படலை அதை கண்டுக்கவும் இல்லை பல தோல்விகள் உங்களுக்கு வருதுன்னா ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் அந்த பல தோல்விகளுக்கு பிறகு யாருக்கு அந்த ஒரு வெற்றி கிடைக்குதுன்னா யார் முழு அளவில் முயற்சிகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்குது முயற்சிகள் செய்யாதவங்க யாராவது எனக்கும் பல தோல்விகள் கிடச்சிட்டு தானே இருக்குது வெற்றி கிடைக்கலையேன்னு கேட்கக்கூடாது முயற்சிகள் செய்தும் உங்களுக்கு தோல்விகள் கிடச்சிக்கிட்டே இருக்குதுன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு கிரீடம் வச்ச வாழ்க்கை மாதிரி இருக்கும் இத்தனை தோல்விக்கும் சேர்த்து ஒரு இழப்பீடு மாதிரி உங்கள் பேரு உங்கள் புகழு உங்கள் செல்வாக்கு உங்கள் ஆரோக்கியம் எல்லாமே பல 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 மடங்கு பெருகும் இதுதான் லைஃப்பில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான திருப்பு முனைகள் அப்போது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்கள் பிரச்சனையாக நினைக்காமல் இது எல்லாமே கடவுளோட பிரச்சனை அவர் தீர்த்து வைப்பார் அந்த நிலைய உங்க மனசுல உருவாக்கி அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நீங்க வாழணும் இப்போ நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் என் குடும்பத்துல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அந்த பிரச்சனையின் போக்கில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது வாழக்கூடாது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்னோட பிரச்சனைகள் அத்தனையும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் கடவுளோட பிரச்சனை இது அவருடைய பொறுப்பு ஏன்னா என் உடம்பை காப்பாற்றணும் அப்படின்னா நான் தான் முயற்சி பண்ணணும் அப்போ நான் நல்ல சாப்பாடை சாப்பிடணும் நல்ல ஓய்வு இருக்கணும் நல்ல உழைப்பு இருக்கணும் நல்ல தூக்கம் இருக்கணும் இப்போ என்னை தாண்டி ஒருத்தவங்க கண்ணா அப்படின்னான்னு உடம்பை பார்த்துக்கறதில்லை கண்ட இதை சாப்பிட்றாங்க சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னா அவங்கள எதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம் இதை பண்ண அதை பண்ணுன்னு கெஞ்சியும் பார்க்கலாம் மிரட்டியும் பார்க்கலாம் இந்த கெஞ்சிறதாலையோ மிரட்டுறதாலையோ ஏதாவது நடக்குமா எதுவும் நடக்காது மனப்பூர்வமாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் மனப்பூர்வமாக செஞ்சாதான் அது தொண்ணூறு சதவீதமாவது அதுக்கு உண்டான உள் விளைவுகளை கொடுக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறதாலேயோ இல்லை கெஞ்சிறதாலேயோ உங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் தான் ரிசல்ட் கிடைக்கும் அந்த பத்து சதவீதம் கூட கொஞ்ச நாளை காணாமல் போயிடும் ஏன்னா நீங்களும் விட்டுருவீங்க அடப்போ நம்ம டயர்ட் அப்போ இது ஓம் பிரச்சனை இல்லை ஒன்றை மாற்றிக்கக்கூடியது கூடியது தான் உன்னோட பிரச்சனை அதில் நீ சக்சஸ் ஆகலாம் ஆனால் மற்றவங்களை மாற்ற முடியலன்னு சொல்லி ஒன்னே மாற்றிக்காமல் விடுறப்பாரு அங்கே தான் நீ பிரச்சனை பண்ணுறேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை ஒருத்தர மறுபடியும் கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் சொல்கிறேன் மற்றவங்களை மாற்றணும்னு சொல்லி நீ முயற்சி பண்ணி அவங்கள மாதிரி நீயும் மாறிடுற பார்த்தியா அதுதான் உன் பிரச்சனை புரியுதா இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எழுதிக்கோங்க கமெண்ட்ல இப்ப மற்றவங்கள மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இல்லை ஏன்னா இவங்க இந்த ஜென்மத்தில் எனக்கு இந்த உறவுகள் போன ஜென்மத்தில் இந்த உறவுகளை இந்த உறவுகள் இருந்திருக்கலாம் இல்லை வேறு உறவுகளால் இருந்திருக்கலாம் இல்லை உறவுகளே அற்ற முகமாக கூட இருந்திருக்கலாம் யாருக்கு என்ன அப்படின்னு தெரியாமலே இருந்திருக்கலாம் இது எல்லாமே கடவுளோட படைப்பு ஏன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது யோகிக்கிறது எல்லாம் நூறு சதவீதம் சொல்லிட முடியாது அது ஒரு வழி அவ்வளோதான் ஏன்னா போன ஜென்மத்தில் இருக்குது போன ஜென்மம் இருந்துச்சு இருந்ததால தான் இந்தந்த ஜென்மத்தில் அந்தந்த பலன்களை நாம் அனுபவிக்கிறோம் அப்போ நாம் பிறந்தோம் போன ஜென்மத்திலையும் மறைந்தோம் போன ஜென்மத்திலையும் மறைந்த உடனே இந்த ஜென்மத்தில் பிறந்தோம் அப்போ இந்த ஜென்மத்திலையும் இறப்போம் அடுத்த ஜென்மத்திலையும் பிறப்போம் அப்போ அடுத்த ஜென்மத்தில் நாம் ஒன்றா சேருவோமா சேர மாட்டோமா நமக்குள்ள தொடர்பு இருக்குமா இருக்காதா அப்படின்றது யாருக்கும் தெரியாது இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கலாம் ஆனால் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இல்லை நூறு சதவீதம் உண்மைன்னு எதையுமே சொல்ல முடியாது இப்போ நான் போன ஜென்மத்தில் வாழ்ந்தங்க நான் செத்து போயிட்டேன் போன ஜென்மத்தில் இப்போது நான் இங்கே தான் இந்த நிமிஷம் இதை தான் பண்ணுன்னு சொல்ல முடியாது யோகிக்கிறத எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிட முடியாது ஓ ஒரு அளவுக்கு யோகிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் என் கூட இருந்தீங்களா தெரியாது நான் வந்து இந்த இந்த ஜென்மத்தில் சாயப்பா சாயப்பான்னு இருக்கேன் போன ஜென்மத்தில் சாமியே இல்லைன்னு கூட சொல்லியிருப்பேன் சாமி இல்லை அப்படின்னு அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு எதை நீ வெறுக்கிறியோ எதை உண்மையை பொய்யாக்குறியோ அதுக்காக நீ அடுத்த ஜென்மத்தில் பிறக்கணும் நீ போராடணும் ஏன்னா நீ உண்மையை பொய்யா சொல்லக்கூடாது ஒரு கடவுள் இருக்கிறாருன்றத இல்லைன்னு சொல்லிட்டு நீ போன ஜென்மத்தில் பண்ண இப்போ கடவுள் இருக்கிறாருன்னு நீ கற்றுக்கிட்டு இருக்க உனக்கு தொண்டையும் வலிக்குது நீ ஆடியோ கொடுக்கும்போது நடக்கும்போதும் காலும் வலிக்குது ஆனாலும் நீ அந்த அளவுக்கு கடவுள் இல்லை இல்லைன்னு கத்திருக்க இன்னைக்கு எப்படி நீ இத்தனை பேர்கிட்ட பேசுகிறியோ அன்னக்கு நீ எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நேருக்கு நேராக போய் சொல்லிட்டு வந்த அதனால இந்த ஜென்மத்தில் கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்லணும் இது இதுவும் ஒரு எனக்கு வழங்கப்பட்ட ஒரு கடமை தான் நிச்சயமாக சரி என்னை விட சாயப்பா மேலே பாசமாக அன்பா அக்கறையா இன்னும் ஒழுக்கமாக இருக்கிறவங்கெல்லாம் எல்லாருமா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க எல்லாருமே அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க அது மாதிரி தான் இங்கே அதனால் நம்மளுடைய விஷயத்தை நம்ம மாற்றிக்க முயற்சி பண்ணுறது கரெக்டு அடுத்தவங்களுக்கு சொல்லி பார்க்கலாம் ஓரளவுக்கு புரிய வைக்கலாம் ஆனால் நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ புரிஞ்சிக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி நம்ம நம்ம வாழ்க்கையை அவங்க வாழ்க்கை மாதிரி கொண்டு வந்துட்டோன்னா நம்ம சாயப்பா யாரை வச்சு இந்த குடும்பத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்த முடியும் முக்கியமான ஷோர்ஸாக இருந்தவங்களே நீங்கள் தான் அப்போ நீங்களும் அதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் இன்னமும் அதிகரிக்கும் இன்னமும் ஆபத்தை ஆபத்து பயணத்தை நோக்கி தான் நம்ம போவோம் அவநம்பிக்கை இல்லாத தான் நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருப்போம் அப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு பொறுப்பான மனுஷனா ஒரு பொறுப்பான சாயப்போட குழந்தையா இருந்தா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும் என்னவா வேணாலும் இருக்கட்டலாம் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தாங்க அத்தனை பேரும் நடப்பாங்க ஏன்னா அதுதான் கர்மான்றது நம்ம நினைச்ச மாதிரி எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் என்னோட லைஃப் பார்ட்னர் காலையில் எழுந்திரிச்சா ஒன்று நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சிரிச்ச மாதிரி அன்பாக நம்ம என்னென்னலாம் சொல்கிறோமோ அதுக்கெல்லாம் எதிர்த்து பேசாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா ஆனந்தமாக தான் இருக்கும் அதே போல நம்ம குழந்தைகளோ அம்மா நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்குற அப்பா நீ என்ன சொல்றியோ அதை கேட்குற தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை இதுதான் என்னுடைய தத்துவம்னு சொல்லி தினமும் இங்கிட்ட அந்த குழந்தைங்க பேசுறாங்கன்னா சொல்ல முடியாத ஆனந்த வெள்ளத்தில் நீங்கள் நீச்சல் அடிப்பீங்கல்ல கரெக்டு தானே அப்புறம் நாம் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு மாசத்துக்கு நாம ஒரு நாற்பதாயிர ரூபா கிடைச்சா போதும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்க சொல்றாங்க நீங்க செய்கிற வேலைக்கு நாற்பதாயிரம் ரூபா கொடுத்தா அந்த பாவத்தை ஏதோ ஓனர் சொல்றாரு நாற்பதாயிர ரூபா கொடுத்து அந்த பாவத்தை சுமக்க விரும்பலை உங்களுக்கு இனிமேல் வந்து நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் ஒவ்வொரு மாசமும் ப்பா கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல இதே வேலை தான் நமக்கு ரூபாய் கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம் இல்லை இல்லை நோ ஃபோர் லேக்ஸ் சார் இயர்லியா இல்லைப்பா மாதத்துக்குப்பா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நாற்பதாயிரவா கொடுத்து நான் வந்து கடவுள் கிட்டலாம் பதில் சொல்ல முடியாது ஆனால் நாலு லட்சம் ரூபாய் நீ விலைக்கே வரலனாலும் ஒன்றாந்தேதி ஆச்சுன்னா உன் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் எவ்வளோ இருக்குல்ல கேட்குறதுக்கு போகிற பக்கம் வர வரப்பக்கெல்லாம் உங்களுக்கு பயங்கர மரியாதை எல்லாம் கையெடுத்து கும்பிட்றாங்க நீங்கள் வந்தாவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி இது நடந்தால் நல்லா தானே இப்படிலாம் ஒரு மனுஷனுடைய ஆசைகள் இருக்கு தான் நினச்ச மாதிரி தானும் நடக்கணும் மற்றவங்களும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் தான் நினச்சதுக்கு எதிராக யாராவது இருந்தால் அவள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறான் ஸோ பாடமே இதுதான் உன்னை சுற்றியும் பல பேரும் உன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க நீ அதில் இருந்து எப்படி புழைச்சி நீ வந்து சாதிக்கிறன்றது தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு அந்த தேர்வு ஒழுங்காக எழுதுன்னா வாழ்க்கைன்ற பாடத்தை ஒழுங்காக படிக்கணும் அதை விட்டுட்டு நான் படித்தது எதுவுமே கேள்வியாக வரலையே அப்படின்னு என்ன மாதிரி எக்ஸாமினேஷன் ஆளில் புலம்ப கூடாது நான் அடிக்கடி புலம்புவேன் நான் கொஷின் பண்ணியிருக்காங்க எதுலேயுமே நான் படித்தது வரல அப்படின்னு கரெக்டாக பத்து மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் கடை 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 கடனை எழுதி நமக்கு ஒன்றும் தெரியாது கேள்வியே பதிலாக எழுதி வச்சிட வேண்டியதுதான் நம்ம படித்தது ஆர்ட்ஸ் குரூப் தானே ஸோ வணிக மேலாண்மை பற்றி முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓ இது முக்கியத்துவம் இருக்குது பிள்ளருக்கு அதுதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு நிறுவனத்துக்கும் வணிக மேலாண்மை ரொம்ப மிகவும் முக்கியமானது வணிக மேலாண்மை இல்லை என்றால் அந்த தொழிலை நடத்த முடியாது இதெல்லாம் சும்மா அப்படியே கதை கதையாக எழுதுறது அது கேள்வியில் இருந்து அந்த பதிலை எழுதுறது அப்போது க் நம்ம கிளாஸ் டெஸ்டில் எல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய பேப்பர் தான் எல்லா எங்கள் என்னோடய கிளாஸ் டீச்சருக்கு ஒரு டைம் பாஸ் ஒரு நல்ல ஃபன்னாக சொல்லுவார் பசங்கள்லாம் உளுந்து உளுந்தும் சிரிப்பானுங்க இவன் படிக்கிறதே இல்லைடா இவன் தனியாக ஒரு கோணார் உரையை எழுதிட்டுருக்காண்டா அப்படின்னு அடியும் விடும் அது வேறு விஷயம் ஏன்னா கேள்வியில் இருக்கிறதே நீ பதிலாக எழுதி வச்சுட்டு என்னடா இது அது வேற நம்ம வர ஏகப்பட்ட ஸ்கெட்செலாம் வேறு எடுத்துகிட்டு போவோம் ஒரு மெரூன் கலர் ஒரு பிளாக் கலர் இது மாதிரி ஏன்னா திருத்துற இது மட்டும் இல்லாமல் மற்ற கலர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஹெட்டிங் ஒவ்வொன்றுக்கும் அழகுப்படுத்தி பேப்பரை வந்து லோட் தான் நம்ம வேலை ஒரு பேப்பருக்கு ஒரு மூணு மார்க் ஒரு பேஜுக்கு மூணு மார்க்கு ஸோ பத்து பேஜ் எது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சி மார்க்கு பாஸ்ஸு ஒரு பத்து பன்னெண்டு பேர் பேஜெழு அதுலேயும் இதெல்லாம் சயின்ஸில் நூற்றுக்கு நாலு மார்க்கு நான் சயின்ஸில் கதை விட முடியாது இது வந்து டென்த்தில் நடந்தது அப்போவே நம்ம நினச்சோம் சரி ஓகே நம்ம இப்போவே நம்ம தொழிலதிபராகிடுவோம் ஏன்னா படித்து பாஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் 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 எல்லாமே சேர்ந்துடும் அதனால் ஒரு மெக்கானிக்காடாக வச்சுடுவோம் ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு மெக்கானிக் வச்சு ஒரு ஒரு மூவி ஒன்று வந்தது நான் ஸ்கூல் படிக்கும்போது சரி ஞாபகம் இல்லை ஐ திங்க் அஜித் நடித்த மூவின்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏதாவது தோணும் இல்லை நான் நமக்கு நம்ம கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மூவியோ ஹீரோவோ அவச பண்ணக்கூடிய விஷயமும் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அட்மயர் ஆகிடுவோம்ல அது மாதிரி இதெல்லாம் நடந்தது அது ஆனுவலில் வந்து நூற்றுக்கு முப்பத்தி ஒம்பது மார்க்கு சயின்ஸில் ஸோ இங்கிலீஷ்லேயும் நூற்றுக்கு நாற்பது மார்க் ஏன்னா இங்கிலீஷ் நமக்கு சு சுட்டுப்பட்டாலும் வராது அதெல்லாம் ஒரு கதை ஏழாவது எட்டாவது படிக்கும் போதெல்லாம் எங்கள் நம்ம டியூஷன்ஸ் அண்ணா வந்து நீ மதர்னா என்னன்னா மதர்னா அத்தை இப்படி தான் நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தது ஏழாவது எட்டாவது படிக்கும்போது என்ன படித்தது தமிழ் மீடியம் பெருசாக ஒன்றும் இல்லை அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணவும் இல்லை ஸோ இப்போ வரைக்கும் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணவும் இல்லை எனக்கு என்ன வருதோ அவ்வளோதான் அது சரியாக தப்பானா எனக்கு தெரியாது அது நீ தப்புன்னு சொல்லி சிரித்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது இல்லை எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் அவ்வளோதான் இதில் எதுக்கு சொல்கிறேன்னா நான் நினச்ச மாதிரி தான் வாழணும் மற்றவங்க இருக்கணும்னா நான் படித்ததை மட்டும்தான் கொஷின் பேப்பரில் கேட்டால் நான் நூறு மார்க் வாங்கிவிடுவாடே அப்போ எதுக்கு தேர்வுன்னு கே கேட்பாங்க இல்லையா சார் நான் மொத்தமாக வந்து இரு நூறு மார்க்கு ஒரு ஒரு கேள்விக்கும் அஞ்சு அஞ்சு இருபது மார்க்கு மொத்தம் அஞ்சு அஞ்சு கேள்வி அஞ்சு கேள்விக்கும் இருபது மார்க்கு நூறு மார்க் வருது நான் வந்து நாலு கேள்வியை மட்டும் படிக்கிறேன் ஜஸ்ட்டு பாஸுக்கு தாண்டி கொஞ்சம் முக்கால்வாசி இது நீங்கள் கொஷின் சேர்ந்து எடுங்க அப்படின்னா சார்கிட்ட நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவார் கன்னத்தில் என்ன வரும் அடிவிடும் அவரோட விரல் ஃபுல்லாக கன்னத்தில் பதியும் எது தான் நடக்கும் ஏன்னா அதுக்கு எதுக்குடா எக்ஸாம்னு கேட்பாரு அதே போல தான் கடவுளும் கேட்குறாரு நீ நினச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா அது எதுக்கு நீ பிறக்கணும் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்போ நான் ஏன் பிறக்க வச்சிருக்க ஏன் உன்னோட கருமாவெல்லாம் எப்படி அழிக்க போகிற இதெல்லாம் அவரோட பல கேள்விகள் அந்த கேள்விகளை நம்ம வாழ்க்கையில் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டால் நம்ம படுற கஷ்டமும் எப்படிப்பட்டதுன்றதை நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதனால் வாழ்க்கையை பற்றி பதட்டம் இல்லாமல் புரிந்து கொள்ளுங்கள் அப்போ தான் எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாமல் நாம் முன்னேற முடியும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சாய்ராம் சாய்